இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், தென் இந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஸோ இது ரெண்டு நோடு வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரீலில் போயிட்டு நம்ம கொடுத்த எது வேணுமோ இம்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, ஜஸ்ட் வந்து ஓப்பன் கொடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ரெண்டெண்ணம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெண்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒன் ப்ரெஸ் பண்ணோம்னா இதோட வியூ தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இந்த இடத்துல வந்து அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒன் கொடுக்குறேன். இந்த லேடியோட இமேஜ் வந்து இங்கே கொண்டு வந்து வச்சு நெக்ஸ்ட்டு வந்து கலர் கரெக்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த இதோட ஃபோக்கஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வரணும். ஸோ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெர்ஜுக்கு வந்து எம் மெர்ஜ் டூல் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே செலக்ட் பண்ணிட்டு எம் கொடுத்தோம்னா மெர்ஜ் டூல் வந்துடும். ஸோ மெர்ஜ் டூலில் இதை வந்து ஏக்கும், தென் இதை வந்து பிக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம், தென் இதை செலக்ட் பண்ணிட்டு ஒன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேடியோட சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் டிரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ டேப் கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம், ஓகே டிரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்து இது கூட செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் ஸ்கேல் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஸ்கேல் பண்ணிவிட்டு அப்புறம் மூமெண்ட், ஸோ பொசிஷன் வந்து மூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸோ சாரி கீ இல்லை, ஜஸ்ட் சைஸ் வந்து மூவ் பண்ணி. ஓகே, ஸோ இங்கே நான் ஜஸ்ட் ஓகே ரைட். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு இது ஓவராலாக இங்கே கொண்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பண்ண போகிறது என்னென்னா, இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து மூவ் பண்ணி இதோட மாஸ்க் தகுந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மாஸ்க் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ ரோட்டோ ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அந்த ரோட்டோ வந்து இது கூட ப்ளக் இன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜ் இது இந்த ரோட்டோ வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் போயிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு இன்வெர்ட் மெர்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய் இன்வெர்ட் கொடுத்தோம்னா அந்த இது தெரியும். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகே இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜோட, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், தென் இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு ஆல்ட் கிளிக் பண்ணி இதை வந்து இங்கே கிளிக் பண்ணி தென் இங்கே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட ஆப்போசிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஸ்பேஸ் பார், ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு நான் டிரான்ஸ்ஃபார்ம் நோடு இப்போதைக்கு எடுத்துடுறேன். ஓகே, இது டெலீட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் நோடு இல்லாமே நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து மூவ் பண்ணி இப்படி வச்சுட்டு இதை இன்வெர்ட் இருக்கிறத என்ன பண்ணணும், நம்ம இன்வெர்ட்லேருந்து மாற்றணும், அப்போ தான் வந்து இந்த இமேஜ்குள்ளே அது தெரியும். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் மூவ் பண்ணுறேன். ஓகே ரைட். ஓகே, இதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் நோட் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் நோட் கொடுக்கணும், மெர்ஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கு மாஸ்க் ஆட் ஆயிடும். ஸோ இங்கே செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு, ஓகே இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கேல் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம், சைஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டில் மூவ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே ஸ்பேஸ் பார் கொடுத்தோம்னா ஃபுல் வியூவில். ஓகே, ஸோ இப்போது இந்த பாயிண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம், தென் இதை மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன், தென் இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஓகே ரைட் ரைட். ஸோ
ஓகே. ஸோ இப்போது இது இந்த இது ரோட்டாக பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நீங்கள் நகர்த்தணுன்னா இப்போ கரெக்டாக நீங்கள் நகர்த்தி அந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓவரால் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணும். ஸோ ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு இப்போ நான் இது எல்லாத்தையும் இது ரெண்டையுமே நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போது நம்ம கலர் கரெக்ஷன் வந்து எங்கேருந்து பண்ணணும்னா இதுக்கப்புறமா பெட் ஸ்டூலுக்கு அப்புறம் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னால் கலர் கரெக்ஷன் பண்ணோம்னா இது தனியாக இது தனியாக பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம கலர் கரெக்ஷன் வந்து ரெண்டுமே கம்பைன் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ கலர் கரெக்ஷன்ஸ்க்கு வந்து அதில் போயிட்டு கலர் கரெக்ட் டூல் சின்னு கொடுத்தாலும் வந்துடும். ஸோ இதை செலக்ட் பண்ணி இதை ஆட் பண்ணிட்டு இதை வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு ஒன் கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கலர் கரெக்ஷனில் இது போயிட்டு இதை நான் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ரெண்டு கலர்லேயுமே சேஞ்ச் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் கலர் லைட்டாக வந்து நான் சேச்சுரேஷன் ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் இதுலேயும் ஆடாது அதுலேயும் ஆடாது. ஸோ லைட்டாக சேச்சுரேஷன் ஆட் பண்ணிட்டு ஷேடோ ஷிஃப்டிங் பண்ணலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து ஷேடோஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு லைட்டாக ஷேடோ. ஓகே. ஹைலைட் மட்டும் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். கான்ட்ராக்ட் ஸ்லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி முன்னாடியே கலர் கரெக்ட் பண்ணங்காட்டி நம்ம பெருசாக கலர் கரெக்ட் பண்ண தேவையில்லை. கான்ட்ராக்ட் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. காமா வேல்யூ ஸ்லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. கெயின் வந்து அளவாக வச்சுக்கலாம். ஓகே ரைட். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி இங்கே மூவ் பண்ணோம்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இதில் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு இதில் வந்து கட் பண்ணி கூட நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். தேங்க்யூ.